மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்கிரிடியன்ட்ஸ் பட்டை 2 ஏலக்காய் முந்திரி இஞ்சி ஒரு சின்ன துண்டு 4 இருந்து 5 பூண்டு பல் ஒரு பிரியாணி இலை பெரிய வெங்காயம் 2 தக்காளி 3 பன்னீர் 200 கிராம்ஸ் ஃப்ரெஷ் கிரீம் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் 3 இருந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கஸ்தூரி மேத்தி 1 பிஞ்ச் இருந்தா போதும் ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் அளவு oil ஆட் பண்ணிக்கங்க oil நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் அத ஒரு 1 மினிட் வரைக்கும் மீடியம் फ्लेம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க வெங்காயம் இந்த அளவு வதங்கனதோ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளிய அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு முந்திரி எல்லாம் ஆட் பண்ணிட்டு தக்காளி நல்லா வதங்கற அளவுக்கு குக்க பண்ணிக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா ஆற வச்சு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இத ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சு எடுத்துக்கலாம் சோ இப்போ பன்னீர் பட்டர் மசாலாக்கு தேவையான பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு So, 30 seconds இப்போ அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு 5 minutes medium flameல குக்க ஆகட்டும் மூடி வெச்சிரலாம் இது நல்லா குக்க ஆயிடுச்சு இப்போ இது கூட 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன். chili powder 1/2 டேபிள்ஸ்பூன். sugar 1/2 டேபிள்ஸ்பூன். எல்லா சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 5 to 10 minutes வரைக்கும் low flameல குக்க ஆகட்டும் அப்பதான் நம்ம ஆட் பண்ணிருக்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா குக்க ஆகும் 10 minutes ஆச்சு இப்போ ஓபன் பண்ணிடலாம் மசாலா எல்லாம் நல்லா குக்க ஆயிருக்கு நம்ம கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை இதல ஆட் பண்ணிடலாம் பன்னீர் குக்க ஆறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது இது ஒரு மீடியம் फ्लेம்ல 5 मिनिट्स வச்சாலே போதும் சூப்பரா குக்க ஆயிடும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இத மூடி வெச்சிரலாம் 5 मिनिट्स ஆச்சு நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதல ஃபைனல் டச்சா 2 டேபிள்ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணிக்கிறேன் and கூடவே
ஒரு பிஞ்ச் அளவு கசூரி மேத்தி ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். அவ்ளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா சம்மயா ரெடி ஆயிடுச்சு. இத கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்தர் நோட்டிபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம Facebook, Instagram அண்ட் Twitterல ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை, டேக் கேர்.